வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 20 நான் உங்கள் கார்த்து. இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக இருக்குன்னு தான் சொல்லணும். யாருனா வந்து லைட்டாக அப்படி தள்ளிட்டு போயிட்டாங்களோ இல்லை சின்ன பசங்க விளையாடும் போது பண்ணிட்டாங்களோ மடங்கிடுது. அதுக்கு வந்து நம்ம வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் வந்து நான் கடையிலாம் விசாரித்து பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்கிட்ட வந்து இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தேட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா சம்திங் வந்துட்டு இருந்தது, 150 ரூபாலாம் இருந்தது. அது வந்து எனக்கு சரியாக பிடிக்கல அந்த குவாலிட்டியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் ட்ரை பண்ணேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 ரூபா நான் ஆர்டர் பண்ணும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா 85 ரூபாவில் இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தானதாக கேட்டால் கண்டிப்பாக வந்து இது ஒர்த்தானதாக சொல்லணும். நான் சரி இதோட கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஆனால் அதோட இது வந்து நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருந்தால் சொல்லணும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 88 ரூபா நான் ஆர்டர் பண்ணும்போது. இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபா. நான் வந்து அதோட ஷிப்பிங் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் தராங்க. சரி, இப்போ என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா என் பைக்குக்கு ஒன்று, அப்புறம் ப்ரோ பைக்குக்கு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, விலை கம்மியாக இருக்குது அவரும் கேட்டிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா 2 பைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் 2 பேர். ஒன்று வந்து 88 ரூபா, ஒன்று வந்து 88 ரூபா, ரெண்டு சேர்த்து வந்து 176 ரூபா சம்திங் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட், இது 88 ரூபாய்க்கு வந்து குவாலிட்டியில் வந்து குறைய சொல்லுங்கள், செம்மையாக தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. இதே இது கடையில் போய் கேட்டோன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 350 ரூபா இருக்க சொல்லுவாங்க. அது கம்மியாக இருக்குது, ஆனால் அது வந்து இந்த அளவு குவாலிட்டி இருக்காது. இது வந்து 88 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லணும். இது வந்து ரியருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் வந்து யாராவது இடிச்சிடுறாங்க இல்லை கைப்பட்டு போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 2 பொருள் இருந்தால் போதும், ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10-11 ஸ்பேனர், இது 2 இருந்தால் போதும் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் அப்புறம் ஸ்பேனர் யூஸ் பண்ணி பின்னாடியும் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு வர்றக்குள்ளே யாரோ வந்து இது மாதிரி பண்ணி விட்டாங்க, விளையாட்டு இருந்தாங்க பசங்க, அப்போ தான் இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் தான் பண்ணிட்ருப்பாங்க. சம்டைம்ஸ் நானே வண்டிக்கு வந்து கவர் போட்டிருப்பேன், கவர் எடுக்கும்போது லைட்டாக மாட்டினாலும் இது மாதிரி மடங்கிடுது. பார்த்தேன், சரி நம்ம வந்து ஒரு நம்பர் பிளேட் ஹோல்டர் போடுறது தான் வந்து சேஃப்ன்றதுக்காக. சரி, இப்போ வந்து நம்ம நம்பர் பிளேட் வாங்கிடலான்ற முடியல தான் இருந்தேன். சரி, அப்போவுமே தேடும் போது இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. அதே நேரத்தில் குவாலிட்டி வைஸும் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டார் ரேட்டிங்கும் ஓரளவு நல்லா இருந்தது. சரி, அதனால் இதே வாங்கிடலான்ட்டு இதை வாங்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ரைட்டாக வின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி கழட்டிடலாம். 2 ஸ்க்ரூ தான் வரும், ஈஸியான வழி. வீட்லேயே நீங்கள் பண்ணிட்டுலாம். 2 ஸ்க்ரூ தான், இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு எப்படி வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸ்க்ரூ கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து அதில் பெண்டு இருக்குது லைட்டாக, அந்த பெண்டு மட்டும் எடுக்கணும். தரையில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த பெண்டு எடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்டு எடுக்காமல் நம்ம வந்து அப்படியே போட்டோன்னா அது உள்ளே வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக உட்காராது. ஒரு சைடு தூக்கிட்டு ஒரு சைடு இறக்கிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பார்ட்ஸை கழட்டினாலும் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு நம்ம வந்து டைட் பண்ண வேண்டிதான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஒரு 2 இருக்காது, ஒரு 4-5 இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு நம்பர் பிளேட்லேருந்து ஒரு மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா சைஸ்லேயும் வந்து ஹோல்ஸ் வந்து அதில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் மாட்டுறதுக்கு. வந்து இந்த 2 ஸ்க்ரூ போட்டு திருப்பி டைட் பண்ணால் வேலை வந்து முடிஞ்சிச்சு. முன்னாடி ரொம்ப ஈஸியானது தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்து சேஃபாக இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ வர நம்பர் பிளேட்லாம் வந்து அவங்க வந்து ஓல்டர் தராங்க. ஆனால் நிறைய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தர மாட்டுறாங்க. ஏன்னு தெரில, வெறும் நம்பர் பிளேட் மட்டும் தான் தராங்க, அந்த ஓல்டர் வந்து சேர்த்து தரமாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப், இது வந்து நீங்கள் வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ரொம்ப கம்மி தான் ப்ரைஸு.
அதெல்லாம் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி மாட்டியாச்சு. அவ்வளோ தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்பர் பிளேட் வந்து எதுவும் மடங்காது. இந்த நம்பர் பிளேட் வந்து அதில் எப்படி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரெண்டு கிளிப் மாதிரி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு கிளிப் இருக்குது, அதனால தான் பிடிக்குது. இப்போ வந்து அதே மாதிரி பின்னாடி வந்து நம்ம கழட்ட போகிறோம். ஸ்பேனர் போட்டு ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிடலாம், பின்னாடி அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த லிங்க் தரேன், அந்த பையிங் லிங்க்கு, இந்த இதுவும் தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அதுவும் தரேன். ஆனால் அது வந்து எனக்கு குவாலிட்டியாக சேர்ந்து அது பிடிச்ச மாதிரி இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 85 ரூபா தான் இது ப்ரைஸு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டீல் தான் சொல்லணும். 85 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, அந்தளவு வந்து அந்த நம்பர் பிளேட் வந்து மடங்குறதுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த கவராக இருக்க மாதிரி தான் இருக்கும், சைடில் எங்கேயும் இடிக்காத மாதிரி தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா யாராவது கை இடிச்சிடும், இல்லை நம்மளே ஏதாவது கவர் கவர் போட்டிருந்தாலும் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்கிறது வந்து கீழே இருக்கணும், மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கவர் அப்படி வச்சுட்டு இதை நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து உள்ளே வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான், மேலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கிளிப்பு மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப் மாதிரி இருக்கும். நீங்கள் நம்பர் பிளேட் வந்து இப்படியும் மாட்டலாம், அப்படியும் மாட்டலாம். எப்படி மாட்டினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் பிளேட் வந்து இன்செர்ட் ஆகும். ஆனால் வந்து கரெக்டான பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருசாக இருக்கிறது வந்து கீழே வரும், சின்னதாக இருக்கிறது வந்து மேலே வர்ற மாதிரி மாட்டணும். என் பைக் வந்து இது மாதிரி செட் பண்ணி பார்த்தேன், வந்து செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து லைட் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அந்த பெருசாக இருக்கிறது வந்து அப்படியே இடிக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. உங்களுக்கு எது மாதிரி உங்கள் பைக் வந்து செட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். எப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நம்பர் பிளேட் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து மாட்டிடலாம், போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிட் அடிச்சு வச்சுருப்பாங்க, அந்த ரிவிட் வந்து நீங்கள் வந்து ட்ரில் பண்ணி தான் கழட்டி ஆகணும், வர வழி இல்லை. போல் நட் டைப்னால் ஈஸியாக கழட்டிடலாம். அந்த ரிவிட்டு உங்களுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரில் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரில்லிங் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக கழட்டிடலாம், அப்படி இல்லைன்னா ஷாப்புக்கு தான் போகணும். போல் நட் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் சொல்லணும், நீ ஏன்னா நீங்களே கழட்டிடலாம். இதே அந்த ரிவிட்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது வந்து ட்ரில் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான், போட்டாச்சு. நீ ஸ்பேனர் வச்சு எப்படி டைட் பண்ணுமோ அதே மாதிரி டைட் வச்சிடலாம். டைட் வச்சாச்சு, அவ்வளோதான் வேலை, ரொம்ப சிம்பிள் தான். இதே ஷாப்புக்கு போனால் இதுக்கு வந்து நம்பர் பிளேட்டு ஹோல்டருக்கு வந்து ஒரு 350 ரூபா கேட்பான், அவங்க வந்து மாட்டி தரத்துக்கு வந்து ஒரு 50 ரூபா கேட்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆயிரும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 88 ரூபாவில் முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாச்சு, 85 ரூபாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பிளேட் ஹோல்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. பேக்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்பர் பிளேட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரியரில் வந்து செட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி போய் பார்த்தா எப்படி இருக்குதுன்ட்டு, பின்னாடி வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹோல்ஸ் கேப் மட்டும் முன்னாடி தெரியுது, அந்த ஒரு 1 mm போல் கேப் இருக்குது, அந்த ஹோல்ஸ் வந்து கேப் தெரியுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகிடுச்சு. முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ரெண்டு நம்பர் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோக்கும் இப்போயும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஓரளவு நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஃபினிஷு. நம்பர் பிளேட்டும் வந்து ஓரளவு சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.